வியாதியை பொறுத்த வரைக்கும் தோலில் வரக்கூடிய வெகு சிறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த முகப்பருவாக இருக்கட்டும், இல்லை தேமலாக இருக்கட்டும், இல்லை கரப்பானாக இருக்கட்டும், இல்லை பெரிய தோல் நோய்களாக இருக்கிற சோரியாசிஸ் மாதிரி நோய்களாக இருக்கட்டும், நம்ம அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே லேசாக தெரியுது குளிக்கும்போது பார்க்குறோம், இல்லை முகம் தலை சீவும் போது பார்க்குறோம் அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே பார்த்துறது எப்போவுமே நல்ல விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய தோல் நோய்களை அதுவாக சரியாயிடும், இல்லை கொஞ்ச நாள் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக விட்டோம்னா அது வந்து சரி பண்ணுறதுக்கு பல நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு இதுக்கு நிலைமைக்கு தள்ளி விட்டுரும். ஏன்னா நிறைய தோல் நோய்கள் வந்து ஒரு நாள்பட்ட நோய்களாக தான் மாறிடுது. நாள்பட்ட விதமாக மாறிட்டப்போ நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணுறதும் அதை சரி பண்ணுறதுக்கும் வந்து உள்ள மருந்து நிறைய கொடுத்து அப்புறம் வெளியே போடுறதுக்கு பூச்சிகள் தைலங்கள் அது மாதிரி நிறைய சிகிச்சைக்குள்ளே போக வேண்டிய ஒரு சிக்கல் வந்துடும். ஆரம்பத்திலே நம்ம அதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கைப்பக்குவங்களாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு அதை முழுமையாக சரி பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் வந்து தேமல். இந்த தேமலை வந்து பெருவாரியான மக்கள் வந்து அலட்சியப்படுத்திடுவாங்க. உடலில் வந்து தேமலை வந்து நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை, அப்புறம் வந்து அது கொஞ்சம் அதிகமாகி பெரிய படையாக ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஐயோ இவ்வளோ நாளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால் தேமலை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்டிஃபங்கல் க்ரீம் போட்டாலும் ஒரு 4 நாளைக்கு போகும், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தன்மை பலருக்கும் ஏற்படுறது உண்டு. இந்த தேமல்லாம் என்ன, முதல்ல இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். பல நேரங்களில் இன்றைக்கு ஒரு நோயை பற்றிய தெளிவான புரிதல் ஒரு சாமானிய மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாயிட்டு இருக்குது. நம்ம பல நேரங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது நோய் வந்தால் அந்த நேரத்தில் மருத்துவர் பார்த்துக்கிறவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்க முடியறதில்லை. அது ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு அதிகபட்சமாக ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் கைவலி அப்படின்னா உடனே இன்றைக்கி பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இணையத்தில் போய் எனக்கு வந்து நெட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கூகுளை ஓப்பன் பண்ணி அதில் போய் என்ன தனக்கு சிம்டம் இருக்கோ அதை வந்து கீவேர்டாக போட்டு அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை வச்சு கற்பனை பண்ணிக்கொள்கிறாங்க. இதுவும் ரொம்ப தப்பான விஷயம். அவேர்னஸ் இருக்கணுமே ஒழிய ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து நோயை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இணையத்தில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போட்டு குழப்பிக்கொண்டு சில நேரங்களில் அதுவே ஒரு பயமாக மாறக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா பெரும்பாலும் நெட்டில் வந்து கூகுளில் எல்லாம் போட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பெரிய நோய்களாக இருக்குதோ, என்ன வந்து ஒரு சாதாரணமாக வராத ரொம்ப அசாதாரணமான விஷயங்கள் தான் முதல்ல வந்து நிற்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம கற்பனை பண்ணிவிட்டு ஐயோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு நாம் பயப்பட ஆரம்பிக்கிறதுல அந்த பயம் பல்வேறு புதிய நோய்களை அழைத்து கொண்டு வந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தெளிவான புரிதல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேமல் விஷயத்துலேயும் அப்படி தான். தேமலை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வெண்திட்டு மாதிரி இருக்கக்கூடியதை வந்து அழகு தேமல் அப்படின்னு விட்டுருவாங்க. எனக்கு லேசாக ஒரு வெண்புள்ளிகள் அங்கங்கே இருக்கும், ஒரு வெண்திட்டாக இருக்கும், இது வந்து காமனாக வரக்கூடிய தேமல் தான், இது ஒன்றும் இல்லை, இது அழகு தேமல்னு சொல்லுவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் உடலை ரொம்ப பரவுனதுக்கப்புறம் இதை எப்படி சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்புறம் லேசாக சின்னதாக ஒரு அரை இடுக்கலையோ ஆக்சிலரி ரீஜன்லேயோ எங்கேயாவது ஒரு அரிப்பு இருக்கும்போது அதை அன்னைக்கு வந்து உடனே டக்குன்னு எங்கேயாவது போய் ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் தேய்ச்சிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அது திரும்ப திரும்ப அது அதிகமாகி பெரிய அளவில் அது பரவி அதுக்கப்புறம் அந்த அரிப்பு வந்து ஒரு கருமை நிற படலமாக மாறி அதிலிருந்து நீர் வரக்கூடிய அளவில் அரிச்சா நீர் வரக்கூடிய அளவில் ஆனதுக்கப்புறம் தான் இது என்னடா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ முதல்ல அது ஒரு ஃபங்கல் டிசீஸாக இருந்தது, அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸிமேட்டஸ் கண்டிஷனில் போய் அது எக்ஸிமேட்டஸ் ஆகி அது பக்கத்தில் உள்ள ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகிடும். அது மாதிரி ஆனதுக்கப்புறம் நிறமெல்லாம் மாறினதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னு நினச்சா பெருவாரியான நேரத்தில் அது முடியாத ஒரு காரணமாக ஆகிடுது. அதனால் ஆரம்பத்திலேயே இதை வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல இது வந்து ஒரு வெண்திட்டா இல்லை என்ன வந்து ஒரு தேமலா இல்லை இது வந்து கரப்பானா அப்படின்னு தெரியலன்னா எப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போது நம்மளுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல குடும்ப மருத்துவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டு பக்கத்திலே, நம்ம ஊர் பக்கத்திலே, நமக்கு பரிச்சயமான நம்ம குடும்பத்தோடு பரிச்சயமாக இருக்கக்கூடிய மக்களை வந்து மருத்துவரை நம்ம வந்து எப்பொழுதும் ஒருத்தர் வச்சுக்கணும். எப்போவுமே போய் பிரபலமான மருத்துவரை போய் தேடுறது எதுக்கு எடுத்தாலும் உடனே டக்குன்னு அவர் ரொம்ப பெரிய ஆளாக அவர் ரொம்ப பிரபலமானவராக அவர்கிட்ட போய் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஓடுறதை விட
நம்ம குடும்ப மருத்துவரை அப்போ அருகாமையில் உள்ள நேர்மையான நம்ம அறிமுகமான ஒரு மருத்துவரை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சுக்கணும். அவர்கள் நம்ம அவங்க பார்த்துட்டு இல்லை இது தேமல் தான், இல்லை இது கரப்பான் தான், இல்லை நீங்கள் இது வந்து ரொம்ப நாள்பட்ட ஒரு தோல்வியாதி, நீங்கள் ஒரு சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கணும்னு அவங்க ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்பெஷாலிஸ்ட்டை போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அவர் வந்து குடும்ப மருத்துவர், ஒரு சித்த மருத்துவராக இருக்கலாம், இல்லை ஒரு நவீன மருத்துவராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கலாம், எந்த ஒரு துறை சார்ந்த மருத்துவராக இருந்தாலும் அந்த மருத்துவர்கிட்ட நம்ம வந்து அன்றாடம் நம் பிரச்சனைகள் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு மருத்துவர்கிட்ட நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு தேமல் மாதிரி தான் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, அதற்கான முதல்ல என்ன வாழ்வியல் மாற்றங்கள் வைத்துக்கொள்ளணும்னு பார்க்கணும். பெரும்பாலும் தேமல் அதிகமாக வர்றது வேர்வைனால், எக்ஸஸாக நமக்கு ஸ்வெட்டார தன்மை இருக்குது, நிறைய வேர்க்குதுன்னா பூஞ்சை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முதல் விஷயம் என்னென்னா, பூஞ்சைங்கிறது தொற்றாக வரக்கூடியது. இப்போ ஒருத்தர் வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரே டவல் பயன்படுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு பூஞ்சை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டவலை வந்து அவங்கவுங்க தனக்குன்னு உரிய டவல் வச்சுக்கிட்டு துண்டை வச்சு அதை குளித்ததுக்கப்புறம் அதுக்கு காய போட்டு துவைச்சி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லாமல் சில வீடுகளில் கொடியில் எந்த துண்டு தொங்குதோ அதை தூக்கிட்டு போய் மொத்த துடைக்கிற ஒரு பழக்கம் நிறையா இருக்கும். ஒரு அறையில் நண்பர்கள் 4-5 பேர் இருக்காங்க, அப்போ அவங்களில் ஒருத்தருக்கு ஃபங்கல் இருக்குது அப்படின்னா அது அடுத்த நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் எப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு காரணத்தில் குறைவாக இருக்குது, அடிக்கடி சளி இருமல் பிடிக்கக்கூடிய ஆள், இல்லை சரியாக நியூட்ரிஷனை சாப்பிடாத ஆள், இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்ப்பாற்றல் குறையாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும்போது இந்த பூஞ்சை வேக வேகமாக பரவும். ரொம்ப முக்கியம், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரம்ப குறிகுறமே ஃபங்கஸாக தான் இருக்கும். முன்னாடிலாம் சர்க்கரை வியாதி வருதுன்னா நிறைய ஒன்றுக்கு போகும், நிறைய பசி எடுக்கும், ரொம்ப தாகமாக இருக்கும், உடல் மெலிவாங்க, இப்படிலாம் பல கருத்து இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய நண்பர்கள் முதல்ல பார்க்கும்போது பார்த்தா தோல் பகுதியில், தோள்பட்டை பகுதியில், ஆக்சிலரி ரீஜனில் அவர்களுடைய நிறத்தை தாண்டி ரொம்ப திட்ட ஒரு ஃபங்கஸ் இருக்கும். அதை பார்த்தவுடனே சொல்லிடலாம், இவருக்கு வந்து 35 வயது, திடீர்னு ஃபங்கஸ் நிறையா இருக்குது, உடனடியாக போய் சர்க்கரை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி கூடியிருக்கும். அந்த சர்க்கரை அளவு உடம்பில் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் எதிர்ப்பாற்றல் குறையும். அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அந்த சர்க்கரை வந்து பல பாக்டீரியாவுக்கும் ஃபங்கஸுக்கும் அதுதான் விருந்து. அப்போ ரத்தத்தில் அளவு அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய பூஞ்சை வேக வேகமாக அந்த விருந்து சர்க்கரையை நல்லா சாப்பிட்டு மணமணமணமணன்னு பரவிடும். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பாற்றல் எந்த நோய் நிலைகளில் குறைஞ்சாலும், வேறு ஏதாவது ஒரு நாள்பட்ட நோய் இருக்குது, அவர்கள் ரொம்ப தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு நாள்பட்ட சிறுநீரக நோயாளி, இல்லை நாள்பட்ட வந்து வேறு நோய் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள்னால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சா கூட அப்பவும் இந்த ஃபங்கஸ் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன காரணத்தினால இது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதிலிருந்து எப்படி மீள்றது. சர்க்கரை வியாதினால தான் நமக்கு ஃபங்கஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்தாமல் அந்த ஃபங்கஸை போக்கவே முடியாது. சர்க்கரையை நல்லா கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னலாக அந்த ஃபங்கஸுக்குரிய மருத்துவம் எடுத்துக்கிட்டாலே போதும். பெருவாரியான தேமலுக்கு உள் மருந்துகள் அவசியமே இல்லை, உள்ளே வந்து நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. மீண்டும் 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 இந்த பூஞ்சை வந்து உடலில் ரொம்ப பரவி இருக்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் சில நேரங்களில் நேரடியாக ஆன்டி ஃபங்கல் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. பல நேரங்களில் நவீன அறிவியலில் கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியாக பூஞ்சைக்காக உள்ளே எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சில நேரங்களில் ஈரலை எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசியம் இல்லாமல் உள் மருந்துகள் எடுக்க வேண்டாம். எந்த துறையிலையுமே வந்து ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். உணவில் அதிக கசப்பு சுவையுள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இந்த ஃபங்கஸ் போகணும் அப்படின்னா நல்லா பாவக்காய், சுண்டக்காய் வத்தல், கருவேப்பிலை பொடி, வெந்தயப்பொடி, இது மாதிரி கசப்பு சுவையுள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். ரெண்டாவது, இனிப்புகளை குறைச்சிக்கொள்ளணும். ஃபங்கஸ் போகணுன்னாலே உணவில் இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது. நம்ம வீடுகளெல்லாம் நிறைய வீட்டில் தோட்டத்தில் நல்ல மஞ்சளாக பூத்து குலுங்கிறதுக்காக வைக்கிற ஒரு செடி வந்து சீமேகத்தி இலைம்பாங்க. இந்த சீமேகத்தி செடியினுடைய இலை சாரை எடுத்து நேராக அந்த ஃபங்கஸ் மேலே தடவுனா 2 நாளில் அதனுடைய அந்த பூஞ்சை திட்டுக்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். இந்த சீமேகத்தி இலை கிடைக்கல அப்படின்னா அந்த இலையில் செய்யக்கூடிய, சீமேகத்தி இலையில் செய்யக்கூடிய களிம்புகள் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் சித்த மருத்துவர்கள்ட்ட இருக்கும். அந்த சீமேகத்தி களிம்புகளை வந்து உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்குது, கருஞ்சீரகம் கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க.
கார்போ அரிசி சில பேருக்கு தோலில் வந்து லேசாக குப்பளங்கள் உண்டாக்கிறோம். அதனால் வெறும் கருஞ்சீரக பொடியை வந்து நல்லா எலுமிச்சம்பழ சாறில் குழச்சி அதை வெளியே நம்ம போட்டாலும் அதுவும் பூஞ்சையை வந்து நிறையா போக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் வேப்பலை அரைச்சி போடுறது, குப்பமேனி இலைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வயலோரங்களில் வரக்கூடிய அந்த குப்பமேனி இலை, வெட்டுக்காய பூண்டு வந்து தலை தட்டி காயின்னு சின்ன பிள்ளைல விளையாடுவோம். அந்த செடி மேலே தட்டினோன்னா அந்த தலை மட்டும் வந்து விழும். அந்த வெட்டுக்காய பூண்டு இலை இதெல்லாம் சாறு மாதிரி எடுத்து இல்லை வந்து கையிலேயே கசக்கி இந்த ஃபங்கஸ் மேலே போட்டால் அதுவும் அந்த பூஞ்சை உடனே போயிடும். மேலுக்கு குளிப்பதற்கு நம்ம முகப்பருக்கு பேசும்போது சொல்கிற அதே குளியல் சூரணம்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம். இந்த நலுங்கு மாவுங்கிற அந்த பாசிப்பருப்பு மாவில் வெட்டி வேறு, விலாமிச்ச வேறு, கோரக்கிழங்கு, சீமக்கு சில்லிக்கிழங்கு, இந்த கருஞ்சீரகம், அப்புறம் வந்து வேப்பலை இது இதெல்லாம் சேர்த்து வேணும்னா கொஞ்சம் சீமகத்தி இலையும் உலர்த்தி பொடி பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாத்ரூமில் இதை டப்பாவில் வச்சுக்கிட்டு மேலே தேய்க்கிறதுக்கு அந்த தேமல் பகுதியில் எல்லாம் தேய்ச்சி அரை இடுக்கில் இருந்தாலும் ஆக்சில் இருந்தாலும் அதை வைத்து தேய்ச்சி குளித்தோன்னா முழுமையாக இந்த பூஞ்சை போயிடும். ஆரம்பத்திலே இதை பார்த்து இனங்கண்டறிஞ்சு அதற்கான உணவு அதற்கான வெளிப்பூச்சிகள் போட்டோன்னா இது உடம்பெல்லாம் பரவாது, வேறு கருந்திட்டுகளாகவோ வேறு நோய்களாகவோ கண்டிப்பாக மாறாது.